அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜானகி பேசுறேன் வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் லா இன் தமிழ் ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லணும் ஒரு டைப் ஆஃப் ரிட் ஹெபியஸ் கார்பஸ் பற்றியும் பார்க்க போறோம் ஸோ ரிட்ஸ் அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு மனு நம்ம கோர்ட்டில் போடுற ஒரு மனு டைரெக்டாக கோர்ட்டுக்கிட்ட கிட்ட நம்ம போய் போடுற மனு இதோட ஸ்பெசிஃபிக் திங் என்னன்னா நம்ம ஹை ஹைகோர்ட்லயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு ரிட் பெட்டிஷன் போகலாம் பேசிக்காக ஹையர்டி ஆஃப் கோர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு அந்த நிலை இருக்குங்களா இப்போது ஒரு ஸ்டெப்புக்கு மேலே அடுத்தடுத்து அந்த மாதிரி அப்பீல் போகும்போது நம்ம ஹை கோர்ட்டுக்கு போவோம் நிறையா கேசஸ்க்கு நம்ம டைரெக்டாக கோர்ட்டுக்கு போகவே முடியாது சோ இந்த ரிட்டுங்கிற விஷயத்துல மட்டும் நம்ம டைரெக்டா ஹை கோர்ட்லயோ இல்ல சுப்ரீம் கோர்ட்லயோ பெட்டிஷன் போடலாம் இதுதான் இந்த ரிட் இந்த ரிட்டு மனுவோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரி ஓகே நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஹெபியஸ் கார்பஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நிறைய பேர் இந்த வார்த்தையை கேள் கேட்டிருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு இது பேசிக்காக என்னன்னு தெரிஞ்சு அதாவது கிளியர் டேர்ம்ஸில் இது எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்காது ஹெபியஸ் கார்பஸ்னால் தமிழில் ஆட்கொடர்வு மனு அப்படின்னு அர்த்தம் சரி இந்த ஆட்கொடர்வு மனு எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது ஒரு பர்சன் அவன் வீட்டில் இருக்கான் திடீர்னு போலீஸ்காரங்க வராங்க வந்து தட தட தடன்னு அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க எந்த காரணமும் சொல்லாம அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க சோ இப்போ இந்த பையனோட அப்பா அம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஆட்கொணர்வு மனம் போடலாம் ஆட்கொணர்வு மனம் ஹைகோர்ட்டில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஹைகோர்ட் என்ன பண்ணுவோம் ஹை கோர்ட் ஃபஸ்ட்டு அந்த போலீஸ்காரங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்கா ஒரு ப்ரா ப்ராப்பரான காரணத்தோட ஒரு லீகல் ப்ரொவிஷனுக்கு கீழே சட்டப்படி அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க சட்டப்படி அரெஸ்ட் பண்ணியிருந்தா நோ ப்ராப்ளம் சட்டப்படி இல்லாமல் இல்லீகலாக அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இமீடியட்டாக அந்த பையனை ரிலீஸ் பண்ண வேண்டியது போலீஸோட கடமை சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா இதாங்க ஹெபியஸ் கார்பஸ்னா ஹெபியஸ் கார்பஸ்ங்கிறது ஒரு லேட்டின் டேர்ம் அது ஒரு லாங்குவேஜ் லாட்டின் ஒரு லாங்குவேஜ் உங்க எல்லாருக்கும் லத்தீன் மொழி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதோட எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஹெபியஸ் கார்பஸோட எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன்னா லெட் த பாடி பி ப்ரொடியூஸ்ட் அப்படின்னா அந்த பர்சனை கோர்ட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறது அர்த்தம் சரி இது ஓகே இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒரு பர்சனை டீடைன் பண்ணுறது டீடைன் பண்றதுனா அவங்க என்ன பண்றது தனிமைப்படுத்துறது அவங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துலேருந்து அவங்களை பிடிங்கி எடுத்துட்டு போறது அந்த மாதிரி வச்சுக்கலாம் டீடெயின் பண்ணுறாங்களோ இல்லை அரெஸ்ட் பண்ணுறாங்க எப்போ இல்லீகலாக ஒரு லா படி இல்லாமல் இல்லீகலாக அவங்கள டீடெயினும் அரெஸ்ட்டும் பண்ணால் அந்த பர்சனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அந்த வந்து தெரிஞ்சவங்க தே கேன் கோ ஃபார் ஹெபியஸ் கார்பஸ் ரிட்டர் ஸோ எப்போல்லாம் ஹெபியஸ் கார்பஸ் ரிட்ட கோர்ட் விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ அந்த பர்சன் அரெஸ்ட் பண்ணது இல்லீகலாக ஒரு லா படி இல்லாமல் சும்மா ஏதோ ஒரு கேஸ்க்காக அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இல்லை கான்ஸ்டியூஷன் அகைன்ஸ்ட் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அந்த அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு காரணமே அரெஸ்ட் பண்ணி போறாங்க இந்த மாதிரி நேரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரெஸ்ட் நடந்திருக்குன்னு கோர்ட்டுக்கு தெரிஞ்சா கோர்ட் இந்த பர்சன ரிலீஸ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க மேலஃபைட் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இன்டென்ஷனா ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல சிம்பிளா சொன்னா ஒரு தீய எண்ணம் ஒரு தீ எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை ஒரு போலீஸ் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த மாதிரி நேரத்துல கோர்ட் ஆராய்ச்சி பண்ணும் ஓகே இந்த மாதிரி ஒரு மேலஃபைடு இன்டென்ஷனுக்காக அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க இதுதான் ரிட் ஆஃப் ஹெபியஸ் கார்பஸ் சோ இது எந்த லா ப்ரொவிஷனுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டு ஆர்டிகல் இருக்குங்க ரெண்டும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் ஒன்று ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஆர்டிகல் தேர்ட்டி டூ கீழ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல டைரக்டா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இருநூத்தி இருபத்தி ஹை கோர்ட் நிறைய ரிட்ஸ் இருக்குங்க நிறைய டைப் ஆஃப் ரிட்ஸ் இருக்கு இந்த ஹெபிஸ் கார்பஸ் ரிட் நீங்க ஹை கோர்ட்ல போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே இதுல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் நான் இது பார்த்த ஒரு கேஸ் உங்களுக்கு சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஸோ பேசிக்கலா நீங்க இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் ரிட்ஸ்ங்கிறது வந்து அகைன்ஸ்ட் தி ஸ்டேட் அதாவது கவர்மெண்ட் எடு எதிர்த்து தான் நீங்க போட முடியும் சும்மா ஒரு ஜென்ரலா இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் உங்களுக்கு பிடிக்கலாம் மேல நீங்க ரிட்டு போடலாம்

ஸோ ஸ்பெஷல் சைல்டுன்னு வச்சுக்கலாம் அதாவது ஸ்பெஷல் கவனம் தேவைப்பட்ட ஒரு சைல்டு அந்த சைல்டுக்கு தேவையான ஒரு மெடிசன் மெடிக்கேஷன் வந்து இந்தியாவில் அவைலபிளாக இல்லை ஸோ அவங்க வந்து இங்கிலாந்து அனுப்பி வைக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டோட ஒரு நல்ல இதுக்கு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்களுக்கு தெரிய வருது அதாவது உங்கள் பையன் இங்கிலாண்டில் இல்லை இங்கே தான் அவங்க இருக்க ஊர்லேயே ஒரு அந்த ஹோம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது சோ இப்போ இது தான் டிடென்ஷன் எப்படி டிடென்ஷன் ஆகுதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் இப்போ அந்த அந்த பையனோட அம்மா போய் கேக்குறாங்க இந்த மாதிரி என் தாங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க இல்ல அவங்க ஹஸ்பண்ட் அதாவது இந்த குழந்தையோட அப்பா இங்கிலாந்துல இருக்காரு அவர் வந்து யார் வந்தாலும் குழந்தை கொடுக்க சொல்லியிருக்காரு நீங்கள் நீங்க வந்தாலும் கொடுக்க கூடாதுன்னு அப்படின்னா இதுதான் டிடென்ஷன் சோ இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என் பையன் இந்த மாதிரி ஆசிரமத்துல ஐ மீன் ஹோம்ல வச்சுருக்காங்க என் குழந்தை தரமாட்டாங்கிறாங்க என் குழந்தை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கூட அவங்க ஒரு ஆட்கொணர் மனு போடலாம் இது ஒரு ஐ கம் இந்த கேஸ் நான் பார்த்த ஒரு கேஸ் ஸோ இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க ஜென்ரலாக இப்போ வந்து ஏன் ரிட்டு போடுறாங்கன்னா இந்த இடத்துல போலீஸ் ஆக்ஷன் எடுக்க சொல்லியும் அவங்க ஆக்ஷன் எடுக்கல பாத்தீங்களா ஸோ அதனால அந்த கவர் ஃபர்ஸ்ட் அவங்க எதுக்காக ரிட்டு போடுறாங்களா இந்த போலீஸ் வந்து அந்த பையனை மீட்டு தரணும் அந்த டிட்டென்ஷன்ல இருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது நான் பார்த்த மாதிரி போலீஸ் காரணமே இல்லாமல் அவங்களை அரெஸ்ட் பண்ணாலும் கோர்ட் விசாரிக்கும் என்ன காரணம் அப்படிங்கறது விசாரிச்சு அதை டிசைட் பண்ணும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் சட்டம் தெரிஞ்சுக்கட்டும் சட்டம் அறிவோம் அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க